இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஆண் பெண் வயோதிகர் இளைஞர்கள் என்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயமாக தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நாங்கள் எடுத்து செல்கிறதுக்காக உங்களை பார்க்க வந்திருக்கோம். நான் உங்கள்கிட்ட சொல்ல வர்ற விஷயத்தை தெரிவிக்கிறதுக்கும் நீங்கள் பதிலுக்கு எனக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அதை தெரிவிக்கிறதுக்கும் முக்கியமாக என்ன தேவைப்படுதுன்னா அது மொழி தான். அது எல்லாருக்குமே பொதுவானது, மொழிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த மொழி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பிறக்கிற இடம், நம்ம வளர்கிற இடம், நம்ம வசிக்கிற இடம், ப்ளஸ் நம்ம எங்கே தொழில் செய்கிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மொழிங்கிறது மாறுபடுது. நம்ம பிறந்த நேரத்திலேருந்து குழந்தையாக இருக்கிற பிராயத்திலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மொழிக்கு ஒரு விலாசம் கொடுக்கறதே யாருன்னு பார்த்தா ஒவ்வொருத்தருடைய அம்மா தான். இது நிதர்சனமான ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதனால தான் இந்த மொழியை நம்ம தாய்மொழி அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டில் வசிக்கிற நமக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் கூட இருக்குது. தமிழ் மொழி அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ரொம்ப தொன்மையான ஒரு மொழி அப்படின்னு சொல்லலாம். இந்த மொழியில் நம்ம பேசுகிறதுக்கு சந்தோஷப்படுறோம், ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த மொழியுடைய பிறப்பு அப்படின்லாம் பார்த்தா ரொம்ப பழமையானது, பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் வந்து எழுத்து எழுதுறது அப்படிங்கிறத அவங்க அறியறதுக்கு முன்னாடியே கூட தமிழ் மொழியில் பார்த்திங்கன்னா எபிக்ஸ் அப்படின்னு சொல்கிற இதிகாசங்களே படைச்சிட்டாங்கன்னா அந்த தொன்மையை பற்றி நம்ம பெருமைப்பட்டே தானே ஆகணும். இவ்வளோ இருந்தது ஒரு புறம் அப்படின்னு இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தா குளோபலைசேஷன், உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த குளோபலைசேஷன் உலகமயமாக்கல் என்பதன் மூலமாக உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் நம்ம தொடர்பு வேணும், நமக்கு ஒருங்கிணைப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு பயணத்தில் நம்மலாம் ஈடுபட்டிருக்கோம். இந்த பயணத்தில் என்ன நடக்கிறதுனா ஒருத்தருடைய சிந்தனை, அவங்களுடைய கருத்து, ஒரு பொருள் மற்றும் எல்லாமே கலாச்சாரம் எல்லாமே பரிவர்த்தனம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த மாதிரி பரிவர்த்தனம் செய்யும்போது அது அழகாக போய் மற்றவங்களுக்கு சேருதா, அவங்கள்ட்டந்து நமக்கு பதிலாக கிடைக்கிறதா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு வருதா அப்படின்னு பார்க்கணுன்னா அதுக்கு முக்கியமாக தேவையானது மொழி தான். அந்த மொழி கூட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மொழியாக இருக்கணும் அப்படிங்கிறதான நியாயம். ஒரு 100 பேர் இருக்கிற சபையில் ஒரு 80-90 பேருக்கு ஒரு மொழி தெரியுதுன்னா பேசுகிறவங்க அந்த மொழியில் பேசினாதான் நமக்கு தேவையான பதில் வரும். அப்படி பார்த்தா இந்த மொழி என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியிருக்கு. நம்முடைய நாடு வந்து ஒரு வல்லரசு நாடாக கூடிய விரைவில் ஒரு வளர்ந்த நாடாக நம்ம வளரணும் சீக்கிரம் அப்படின்னா இந்த மொழியை வச்சு தாங்க நம்ம முடியும். இந்த மொழி தான் கிட்டத்தட்ட 900 மில்லியன் மக்கள் ஒரு மொழியை வந்து உபயோகிக்கிறாங்கன்னா அது ஒரே மொழி, அதுதான் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிற ஆங்கில மொழி. இந்த ஆங்கில மொழி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்ற மொழி. இந்த சொன்ன இல்லைங்களா, இவ்வளோ பேர் உலகத்தில் யூஸ் பண்ணுறாங்கன்னு, அவங்க பிறப்பிலேயே நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், அவங்க தாய்மொழியாக பெற்றிருந்தாலும் சரி இல்லை அவங்க கற்றறிந்து தெரிஞ்சிருந்து பேசுகிற மொழியாகவும் பார்த்தா அநேகமானோர் பேசுகிற மொழி ஆங்கிலமாக தான் இருக்குது. ஏன் இப்போ அறிவியல்னு எடுத்தாலும் சரி தொழில்நுட்பம்னு எடுத்தால் கூட அதனுடைய வளர்ச்சி துரிதமாக நடைபெறுகிறது இந்த ஆங்கில மொழியில் தான். அதே மாதிரி அண்மை நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப வேகமாக வந்து சேருது ஆங்கிலத்தில் வந்து சேருது. இப்போ நம்மலாம் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் இருக்குது. பொழுதுபோக்குன்னு எடுத்தால் கூட நமக்கு ஹாலிவுட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்பட உலகம். ப்ளஸ் இந்த ஆங்கிலம் நமக்கு பொழுதுபோக்காக டிவி மட்டும் இல்லை, இசையை கேட்குறோம், பாடல் ரசிக்கிறோன்னா இந்த ஆங்கில இசை பாடல் இது கூட ஒரு அளப்பரிய ஒரு பெரிய விஷயமாக இன்றைக்கி இருக்குது. ஆங்கில மொழி அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லணுன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. இவ்வளோ ஒரு தொன்மையான ஒரு மொழியோடு நம்ம இந்த ஆங்கில மொழியும் கற்றுட்டா எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் முன்னேற முடியும். நாம் இன்றைக்கி பார்க்குறோம் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்கிற சமூக வலைதளங்கள், முகநூல்னு சொல்கிறோம், ஃபேஸ்புக் கேள்விப்பட்டிருப்பீங்க.
ஃபேஸ்புக், ட்விட்டர்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியா, நம்முடைய கருத்தை பதிவு பண்ணுறது, நம்முடைய ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாமே ரொம்ப உபயோகமாக இருக்கிற ஒரு மீடியான்னு சொல்லலாம். அந்த காலத்தில் தான் மயில் விடு தூது, புறா விடு தூது அப்படின்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஃபாஸ்ட் டெவலப்டு வேர்ல்டாக நம்ம பயணம் நோக்கி போகும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நொடிப்பொழுதிலே பல மில்லியன் மக்களுக்கு போய் சேர்கிற அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு நமக்கு அத்தியாவசிய ஆங்கில மொழி தெரிஞ்சாயக்கணும். இதை யாரும் மறுக்கவும் முடியாது. இது ஒரு பக்கம் இருந்தால் நம்முடைய அறிவை நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசை தான். இந்த அறிவை வளர்க்கறதுக்கு என்ன தேவை? பொதுவாக கணினி, கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துட்டால் வெப்சைட்டுன்னு சொல்கிறோம். வெப்சைட் வேர்ல்ட் வைட் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய முதல் மூன்று எழுத்துக்களை தான் எடுத்து www அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி சர்ஃப் பண்ணும்போது இந்த வெப்சைட் மூலமாக நம்ம போய் பார்க்கணும், ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், எந்த விஷயமாக இருந்தாலும் தெரியணும், ஒரு ஆர்வம் ஏற்படுது. அப்போ அதை பார்க்கும்போது அது பல மொழிகளில் இருக்குது. தமிழில் இருக்குது, தெலுங்கில் இருக்குது, மலையாளத்தில் இருக்குது, கன்னடத்தில் இருக்குது, ஜெர்மனிஸ் எல்லா லாங்குவேஜஸ்லையும் இருக்குது. இருந்தால் கூட இந்த விஷயங்களுடைய பிறப்பிடம் எது, எங்கேருந்து அது உருவாகுது அப்படின்னு பார்த்தா, இப்போ பாருங்கள், திருநெல்வேலி அல்வான்னு சொல்கிறோம். திருநெல்வேலி அல்வா இங்கே நமக்கு சென்னையில் கூட கிடைக்கும். ஆனால் ஏன் அதை திருநெல்வேலி அல்வான்னு சொல்கிறோம்? அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அல்வா கிண்டத்துக்குரிய அந்த கோதுமை, தண்ணி எல்லாமே, அது என்ன ரெசிபி, என்ன செய்முறையோ அதே தான் எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க. ஆனால் கூட அந்த திருநெல்வேலி அல்வாங்கிறது அங்கே ஓடுற தாமிரப்பரணை தண்ணி, அதை வச்சு பண்ணுறதுனால அந்த டேஸ்ட்டுக்கு நம்மளால் மேட்ச் பண்ணவே முடியலை. அதனால தான் அது ஒரிஜினல் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி தான் இந்த மாதிரி வெப்சைட்டில் நம்ம போய் ஒரு விஷயத்தை தேடும்போது அதனுடைய ஆரிஜின், அதனுடைய ஆரம்பம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா அது ஆங்கிலத்தில் இருக்குது. ஸோ அது வேறு ஒரு மொழியில் நம்ம மொழிபெயர்த்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக அப்படியே நம்ம தெரிஞ்சிட்டோம்மா, அதில் உள்ள சுவாரஸ்யமே தனி இல்லைங்களா? இப்படி இந்த ஆங்கில மொழிக்கு வந்து வரலாறுங்கிறது ரொம்ப நீண்டுட்டே போகுது. இவன் அகராதி எடுத்துட்டிங்கன்னா கூட மீனிங் ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கும் ஒரு ஒரு வார்த்தை ஆட் கூடிகிட்டே போகுது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 4000 புது வார்த்தைகள் வந்து அங்கே அகராதினா டிக்ஷனரின்னு சொல்கிறோம், அதில் வந்து மீனிங்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னா அந்த மொழியோட வளர்ச்சியை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி நம்ம ஆங்கில மொழியோடைய முக்கியத்துவம் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு குடும்பத்தையும் எடுத்துப்போங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த அம்மாங்கிற பொறுப்பு உள்ளவங்களுக்கு வெறும் வீட்டை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய குழந்தைங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்யணும், உணவு தயாரித்து கொடுக்கறதுங்கிறது வேறு, டேஸ்டியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறது. பட் இருந்தாலும் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தாலோ இல்லை கல்லூரிக்கு போயிட்டு வந்தாலோ அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அதுக்கு நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி எல்லாமே ஆங்கில வழி கல்வி தான். இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் எல்லாமே காலேஜஸில் இங்கிலீஷ் தான் மெயினாக சொல்லித்தராங்க. அப்போது ஒரு அம்மாவுக்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா அந்த வீட்டோடைய இங்கிலீஷ் டீச்சர்னே அவங்கள சொல்லலாம் இல்லைங்களா? அவங்க தானே அவங்க அந்த வீட்டோடைய ஆங்கில ஆசிரியர். இந்த மாதிரி இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எல்லாரோடையும் ஏற்றுக்கொள்ளப்படிய ஒரு ஒரு நல்ல லாங்குவேஜாக இருக்குது. அதனால தான் இதை சர்வதேச மொழி, யூனிவர்சல் லாங்குவேஜ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம குடும்பம்னு பார்த்தோம், இல்லத்தரசின்னு பார்த்தோம். சப்போஸ் இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு. ஓகே, கல்யாணம்னா உடனே நமக்கு நிறைய விருந்து அந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஈவன் ஒரு ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வாக கூட ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற இடத்துல ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருப்பாங்க. அதுவும் ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்ப நிகழ்வாக அவங்க நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெட் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேமிலி கெட் டுகெதர், குடும்ப உறவினர்கள்லாம் அந்த அலுவலகத்தில் பணிபுரிகிற குடும்ப அலுவலர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்கள்லாம் சந்திக்கிறதுக்கு பேர் தான் ஃபேமிலி கெட் டுகெதர் அப்படின்னு சொல்கிறோம்.
அந்த ஃபங்க்ஷனுக்கு ஹஸ்பண்ட் வந்து அழைச்சின் போகணும்னு நினைக்கிறாரு. அவங்களுக்கு ரொம்ப ஆசை, நல்ல காஸ்ட்யூம் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவரோட மிடுக்காக போய் அங்கே இறங்குறோம். அங்கே போனதும் நம்ம போன மாதிரியே அங்கேயும் நிறைய பேர் இவரோட ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுடைய ஒய்ஃப் குழந்தைங்களோட எல்லாம் அங்கே வந்திருக்கிறத பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷம் பார்க்குறோம். பார்த்ததும் உள்ளே போனதும் இவ்வளோ முகங்களை பார்க்கும்போது ஒரு அகன்ற புன்னகை, ஒரு ப்ராட் ஸ்மைல் எல்லாரையும் பார்த்து. சரி, முதல்ல பார்த்ததும் யாரையாவது பார்த்து நம்ம பேசணும், ஒருத்தர்கிட்ட போகிறோம், முதல்ல பார்த்து என்ன பேசலாம், ஹலோ அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் நம்ம வணக்கம்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் ஹலோ. ஒருத்தவங்களை பார்க்கதும் பார்த்ததுமே அட்ரஸ் பண்ணுற முதல் வார்த்தை ஹலோ அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஹலோ சொல்லும்போது அவங்க வந்து ரொம்பவே வந்து நமக்கு அறிமுகமான மாதிரி ஒரு கெட்டுகெதர் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து நம்மக்கிட்ட கை கொடுப்பாங்க, ஹேண்ட் ஷேக் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் ஹேண்ட் ஷேக், கை கொடுத்து நம்மளை வரவேற்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வரவேற்றுட்டு உடனே அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது இல்லையா, நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைப்போம். அவங்க கண்ணை பார்க்கும்போதே அவங்க புரிஞ்சுப்பாங்க உடனே, ஐ எம் வனிதா. என்னோடய பேர் வனிதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சாரி, பதிலுக்கு நம்மளும் ஏதாவது சொல்லணும். ஓகே, ஐ எம் ராகினி அப்படின்னு நம்மளும் சொல்லிடுவோம். ஐ ஆம் ராகினி, அவங்க அவங்க பேர் வந்து ஐ ஆம் அப்படின்றதுக்கு பின்னாடி யூஸ் பண்ணாங்க. ஓகே, நமக்கும் ரொம்ப சந்தோஷம், ஐ ஆம் ராகினி அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தது அவங்களுக்கு வந்து நம்மளை பார்த்ததில் சந்தோஷங்கிறத இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசலாமே அப்படின்னுட்டு, நைஸ் டு மீட் யூ, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், நைஸ் டு மீட் யூ, உங்களை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், நல்லா சிரிக்கிறோம், அஃபிஷியலாக பார்க்கும்போது ஒருத்தர்கிட்ட வழக்கமாக சொல்கிற வார்த்தைகள். ஸோ இப்படி சொல்லும்போது நமக்கும் மனசில் தோணும், நேரம் தமிழாக இருந்தால் நம்ம விளாசிட்டுருப்போம், இங்கிலீஷில் சொல்லணும், எப்படி சொல்கிறது, என்ன சொல்லணும். அவங்க நம்மளை பார்த்ததில் சந்தோஷம்னு சொல்லியிருக்காங்க, அப்போ நம்மளும் பதிலுக்கு சொல்லலாம். சுருக்கமாக சொல்லணும்னா இந்த மாதிரி சொல்லலாம், லைக் வைஸ். அப்படின்னு சொல்லலாம், லைக் வைஸ் மீன்ஸ் உங்களை மாதிரி தான் எனக்கும் கூட சந்தோஷங்க, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறது. அல்லது அண்ட் யூ அப்படின்னு கூட சொல்லலாம், சுருக்கமாக சொல்கிறது. அண்ட் யூ, உங்களை பார்த்ததும் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு சின்ன ஒரு துவக்கம். இப்படியே பார்த்துட்டே இருக்கோம். அந்த கூட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஒரே ஒரு முகம் பளிச்சுன்னு தெரிஞ்சது. அவங்க நம்மளை ரொம்ப நேரம் பார்க்குறாங்க போல இருக்குது. அதனால் நம்ம பார்த்ததும் அவங்கள பார்த்து பேசணும்னு தோணுது. கடைசியில் பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ரொம்ப நாளாக பழகினவங்க பேசினவங்க, அதுக்கப்புறம் நிறைய நாள் பார்க்கல அவங்கள, அவங்கள பார்க்குறோம். அவங்க அங்கேருந்து ஓடி வராங்க, ஓடி வந்துட்டு சொல்கிறாங்க, ஹாய், ஐ ஹாவன்ட் சீன் யூ ஃபார் ஏஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹாய் அப்படிங்கிறது ரொம்ப பழகினவங்க அவங்களுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். முன்னாடி பார்த்தோம் ஹலோன்னு சொல்லணும். ஹலோ அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக எல்லார்ட்டையும் பார்த்ததும் சொல்கிறது ஹலோ. இது ரொம்ப நெருக்கமாக இருந்தால் ஹாய் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹவ் நாட் சீன் யூ ஃபார் ஏஜஸ் அப்படின்னு சொல்கிறோம், சொல்கிறாங்க அவங்க. ஒன்று மட்டும் தெரியுது, அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் அதை தான் அவங்க தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது மனசுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக நம்ம என்ன சொல்கிறது, இவ்வளோ பெரிய வாக்கியத்தை சொல்லியிருக்காங்க. இதுக்கு சுருக்கமாக நம்மளால் சொல்ல முடிஞ்சது
எஸ் நம்மளால் சொல்ல முடிஞ்சது ஒரே வார்த்தை அழகா எஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சுப்போம். இதுக்கு மேலே அவங்க ஏதாவது பேசணும்னு நினச்சாலும் கூட நம்மளால் தொடர்ந்து பேச முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, நம்மளுக்கு ஒரு சங்கடம் ஏற்படுறது. ஓ இந்த மாதிரி பார்த்தா இந்த ஃபங்க்ஷனில் எவ்வளோ பேர் ஜாலியாக இருக்காங்க, அங்கெல்லாம் ஜோக் அடிச்சிட்ருக்காங்க, சிரிச்சிட்ருக்காங்க, இப்படிலாம் பேசிகிட்ருக்காங்களே, நம்மளால் அந்த மாதிரி பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெருடல் மனசில் இல்லைங்களா. உடனே எங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்கார் பார்த்துட்டு நேராக அவர் பின்னாடி போய் நின்றுடலாம், அவரோட சாப்பிட்டுட்டா வீட்டிலேருந்து சாப்பிட்றதுக்கும் இங்கே கெட்டுக்கத்தில் சாப்பிட்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குமா. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்ம கட்டாயமாக இவங்கள மாதிரியே நம்ம பேச முடியாதா என்ன? நம்ம எதில் குறைச்சல்? அழகாக இருக்கோம், நம்ம நான் கருத்துக்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, அதை சொல்கிறதுக்கு நமக்கு இந்த மொழி கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு வருது. அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணுமா இல்லைங்களா? அதுக்காக தாங்க இந்த எபிசோட். இந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மாருமே உட்காந்து பார்க்கலாம். ஏன்னா தமிழ் தமிழ் நம்ம சொல்லிகிட்ருக்கோம், தமிழுங்கிறது ஒரு ரொம்ப தொன்மையான மொழின்னு சொல்லிட்டோம், இதனுடைய கலாச்சாரம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பழசுன்னு சொல்கிறோம். அப்படி இருந்தால் கூட அந்த கலாச்சாரத்தை நிறைய பேர் என்ன மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழி தெரிஞ்சாதான் அந்த கலாச்சாரத்தையும் நம்ம பரப்ப முடியும் இல்லைங்களா. ஸோ அப்படி இல்லைன்னா ஒரு கிணத்துக்குள்ளே இருக்க தவளை மாதிரி தான் நம்மளும் உட்காந்துருக்கணும். ஆனால் யாருக்குமே அந்த மாதிரி உட்காரத்துக்கு இஷ்டம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே நம்ம பார்க்கலாம், நம்ம பேசலாம், நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரோம். யாரெல்லாம் பார்க்கலாம் இதை அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி வந்து நமக்கு கொஞ்சம் ஆங்கில அறிவு இருந்தால் தான் பார்க்க முடியுமா, இல்லை நம்ம ஏதாவது படிச்சிருக்கணுமா, நமக்கு வயசுன்னு ஏதாவது வரம்பு இருக்கா இதுக்கு, இல்லை யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் நம்ம மனசில் படுது. நமக்கு இதை பார்க்குறதுக்கு தகுதின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கூட தோணும். ஏன்னா டிவின்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஏதோ ஜாலியாக பார்க்குறோன்னு. ஆனால் இது மாதிரி ஒரு கருத்தை நோக்கி ஒன்று ஏதோ கற்றுக் கொடுக்குறாங்க, அதை கற்றுக்கணும்னா நமக்கு அது ஒரு தகுதி வேணும் இல்லையா அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு தயக்கம். ஆமாம், ஒரு தகுதி நிச்சயமாக வேணும். அந்த தகுதி வேறு ஒன்றும் இல்லை, ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு தகுதி இருந்தாலே போதும். இன்ட்ரெஸ்ட் கற்றுக்கணும், நமக்கு இந்த இங்கிலீஷ் நிச்சயமாக நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தகுதி, ஒரே ஒரு ஆர்வம்ன்ற தகுதி இருந்தாலே போதும். நமக்கு நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சால், யாருக்காவது தெரிஞ்சால் நம்மளை கேலி பண்ணுவாங்களா இல்லையா, ஐயோ நாலு வார்த்தை கூட இங்கிலீஷில் பேச தெரியாது போல இருக்குது, அதான் இந்த சேனல் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு நம்மளை பரிகாசம் பண்ணுவாங்களே, ஐயோ நம்மளுக்கு வந்து மற்றவங்களுக்கு வேறு பொழுதுபோக்கு இல்லை அப்படின்னு நம்மளை நினச்சிருவாங்களே, நாம் போய் இதை கற்றுக்கிறதா, நம்ம அந்தஸ்துக்கு நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இது குறைஞ்சிருமே, நாலு பேர் ஏதாவது சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம நினச்சா யாராவது சொல்கிற மாதிரி நமக்குள்ளேயே ஒரு தோரணை. சரி அப்படியே பேசுகிறாங்கன்னே வச்சுக்கோங்களேன், அவங்களையும் கூட்டிகிட்டு இந்த எபிசோட் முன்னாடி உட்காந்துங்க, ஒரு அரை மணி நேரம் தான், ரொம்ப அதிகம் இல்லை, ஒரு அரை மணி நேரம் எல்லாத்தையும் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் தேவைப்பட்ட ஒரு நோட்புக், ஒரு டைரி எடுத்துக்கோங்க, ஒரு பேனா வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அதில் குறிப்பு எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் குறிப்பெடுத்துக்கலாம். இந்த எபிசோடில் வர எந்த ஒரு இதுலேயும் உங்களுக்கு சந்தேகம்னு இருந்துச்சுன்னா நீங்களும் கூட கால் பண்ணலாம் இந்த நம்பருக்கு 0444-2828-2829 அப்படிங்கிற தொலைபேசிக்கு காலையில் 9:00 AM மாலை 6 PM வரைக்கும் நீங்கள் தொலைபேசியின் மூலம் நீங்கள் அழைப்புகள் விடுக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் பதியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட info@smartindia.co.in அப்படிங்கிற மெயில் ஐடி கூட உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் பதிஞ்சிக்கலாம். இப்போது டிவி முன்னாடி உட்காரத்துக்கு உங்களை தயார்படுத்திட்டீங்க, நாம் படிக்கணும், நம்ம ஏதோ ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க, ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த மொழி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தாய்மொழி முதல்ல ஞாபகம் வர்றதால, இந்த தாய்மொழியில் நம்ம முதல்ல கற்றுக்கிற வார்த்தை அம்மா அப்படிங்கிறது தெரியும். இந்த அம்மா அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதே ஆ அப்படிங்கிற உயிரெழுத்து.
ஸோ தமிழில் பார்த்தா ஒரு 12 உயிரெழுத்து இருக்கு, ஒரு ஆயுத எழுத்து இருக்கு, மெய்யெழுத்து புள்ளி எழுத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு 18 எழுத்து இருக்கு. இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்த எழுத்துக்களாக உயிர் மெய் எழுத்து அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 247 எழுத்து வந்து தமிழில் இருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமான மொழி. நான் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் எழுத்துலாம் கிடையாது. இன்றைக்கி பார்த்தா சர்வதேச அளவில் அதிகமாக பேசப்படுற ஒரு மொழி அப்படின்னு சொல்கிற இங்கிலீஷில் இருக்கிறதே ஏலிருந்து இந்த ஜெட் வரைக்கும் பார்க்குற மொத்தமே 26 எழுத்துக்கள் தாங்க. இன்னைக்கு உலகத்தையே பின்னி போட்டிருக்கிற இந்த ஆங்கில மொழிக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு உள்ளது 26 எழுத்து தான். அதில் பார்த்தா ஏ இ ஐ ஓ யு நம்ம 12 எழுத்து தமிழில் பார்த்தோம் உயிர் எழுத்துன்னு. நான் ஆங்கிலத்தில் அவ்வளோலாம் இல்லை. ஏ இ ஐ ஓ யு அப்படிங்கிற இந்த அஞ்சும் தான் உயிரெழுத்துக்கள்னு சொல்கிறோம். இந்த உயிரெழுத்துக்களை இங்கிலீஷில் வோவல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வோவல்ஸ் இந்த 26 இந்த 5 எழுத்தும் போயிடுச்சுன்னா பாக்கி உள்ள 21 எழுத்துக்களை மெய் எழுத்துக்களை கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உயிரெழுத்துக்கள் அஞ்சும் இந்த கான்சனன்ட்ஸுங்கிற 21 எழுத்தும் சேர்ந்து 26 எழுத்துக்கள். இதே இந்த 26 எழுத்துக்கள் தான் இன்றைக்கி உலகையே ஆட்டி படைச்சிட்ருக்கு. இவ்வளோ ஒரு சுலபமான நிறைய எழுத்துக்கள் இல்லாத ஒரு மொழியை நம்ம எல்லாருமே கற்றுக்கணுங்கிறது இதில் யாருக்குமே எந்த சந்தேகமும் இல்லைங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா மொழிங்கிறது எவ்வளோ முக்கியம், அதுவும் நம்ம தாய்மொழியான தமிழ்மொழியோட இன்னொரு மொழி தெரிஞ்சிருந்தா ரெண்டு பேருக்கு சமம். அப்போ இந்த இன்னொரு மொழி என்ன மொழியாக இருக்கணும், எல்லாருக்கும் தெரிகிற மொழி, நம்மளுடைய வளர்ச்சிக்கு உதவுற, பொதுவாக இல்லத்தரசிகளுக்கு அதிகமாக பயன்படுற ஒரு மொழியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து அதனுடைய மகத்துவத்தை எல்லாம் பார்த்தோம். குடும்ப நிகழ்வுகளாக இருக்கட்டும், எங்கேயாவது வீட்டுக்காரரோடு வெளியே போகிற ஒரு நிகழ்ச்சியில் பேசப்படுற சின்ன சின்ன வாக்கியங்கள் பற்றி பார்த்தோம். ஐ ஆம் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறது, ஹலோ அப்படின்னு முதல் எடுத்ததும் சொல்கிறது, நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்தோம். மொத்தமே பார்த்திங்கன்னா 26 எழுத்துக்களை வச்சு இவ்வளோ வந்து ஒரு உலக இணையதளம் இயங்கிகிட்ருக்குன்னா அதை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள்லாம் பார்த்துருந்ததுக்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.